வச்சேன். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றினா போதும். இதை ஒரு 5 விசில் போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். போட்டி குழம்புக்கு தேவையான பொருள் வந்து சொல்கிறாங்க, வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, தேங்காய் அரைமுடி தேங்காயை நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து மசாலா தூள். மசாலா வந்து சீரகம், மிளகு, சோம்பு, கசகசாய் எல்லாம் சமாளம் எடுத்து அம்மியில் அரைச்சிருக்கோம். இது மஞ்சத்தூள், நல்லா பாருங்கள், அரை கம்பி மஞ்சத்தூள். இது மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து தனியாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள். இஞ்சி பூண்டு நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டிருக்கோம். தயிர், 1 கப் தயிர், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை 2 கொத்து, அப்புறம் வந்து உப்பு, எண்ணெய், சால்ட்டு, கொஞ்சம் பாருங்க, கொத்தமல்லி, புதினா லாஸ்டில் போடுறது, 4 கத்திரிக்காய், அவ்வளோதான். 3 வெங்காயம் சின்ன சின்னதாக நல்லா நறுக்கி வச்ச 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிடணும். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி இதுன்னா பால் எடுக்க வேணாம், அப்படியே கலக்கி வச்சிடலாம். இது 100 கடலைப்பருப்பு, 100 கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்குறோம், சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம், ஊற வச்சு அது போட்டிருக்குறோம். ஆமாம், இது வந்து பாட்டி சமையல் ஸ்பெஷலு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து போட்டி குழம்பு செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிறோம். நீங்கள் செய்முறை விளக்கம் உங்களுக்கு. இப்போ போட்டி குழம்புக்கு சட்டி வச்சாச்சு. சட்டி வச்சுட்டு கடாய் இல்லை, சட்டி வச்சுருக்கு, எண்ணெய் ஊற்றணும். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்று. எண்ணெய் வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு, 2 பிரிஞ்சு எண்ணெய். இப்போ வந்து 2 ஏலக்காய், 2 ஏலக்காய், 1 பட்டை, சின்ன பட்டை போதும், ரொம்பலாம் வேணாம், 1 பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் 2. இப்போ வந்து எடுக்கிறதுக்கு தோதா இந்த சாமான்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறது இல்லை, இல்லை எல்லாமே இருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் வேணுங்கிறது அப்பப்போ இல்லைன்னு தடமாக தேவையில்லை. இப்போ வெங்காயம் போடணும், வெங்காயம் போடணும், நல்லா வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு பெரிய கண்டியை வச்சு கிண்டணும். ஏன்னா கையில் சூடு போடும், அதனால பெரிய கண்டி வச்சு தூண்டி விடணும். கருவேப்பிலை போடணும், கருவேப்பிலை போடணும், பச்சை மிளகாய் போடணும். ஏன்னா முதலே போட்டோம்னா கருவேப்பிலை வதங்கிடும், உங்களுக்கு வந்து கருகின மாதிரி தெரியும். இப்போ போட்டோம்னா அது வந்து கருகாது, வேகும், கருவேப்பிலை வாசனை நல்லா வரும். எண்ணெய் வந்து கொஞ்சம் இது வெங்காயம் வந்து நல்லா வேகணும். நல்லா வேகணும். பாட்டி ஸ்பெஷல் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இதே மாதிரி சமையல் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கிராமத்து சமையல் மாதிரி நாங்கள் செய்கிறது, அம்மியில் அரைச்சி மசாலாலாம் அரைச்சி போட்டு செய்கிறது. ஆனால் நல்லா வரும் உங்களுக்கு, வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். போட்டி வந்து குக்கரில் வேக வச்சுருவோம், சட்டியில் தான் நாங்கள் வந்து எதுவும் செய்கிறது. நாங்கள்
எனக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சுனால உங்களுக்கு குழம்பு சீக்கிரம் ரெடி ஆயிரும். மூடி வச்சுட்டா நல்லா உங்களுக்கு வந்து வெந்துடும். இப்போ போட்டி வந்து விசில் எடுத்துட்டு வெந்துருச்சுன்னு பார்க்கணும். நம்ம நல்லா வெந்து பாருங்கள். இப்போ நம்ம இதோடு நம்ம வந்து குக்கரில் போடணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் வேறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு டைம் ஆகும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக மற்ற வேலையெல்லாம் சீக்கிரமாக முடியும். போட்டி வந்து நல்லா அலசணும். நல்லா அலசி வெண்ணியில் போட்டு நல்லா கழுவி உங்களுக்கு வந்து உங்களுக்கு காமிச்சு பாருங்கள். இந்த தோல் பெரிகிற மாதிரி அந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அலசினா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. இதெல்லாம் தக்காளியை ஊற்றிடணும். தக்காளி வந்து 2 தக்காளி நல்லா அரைச்சி நமக்கு வந்து மூடி வச்சோம்னா கொஞ்ச நேரம் நல்லா வெந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம வந்து 2 ஸ்பூன் இந்த பாருங்கள் 2 ஸ்பூன். ஏன்னா போட்டிலேயே நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாலும் அந்த மாதிரி வாசனை ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இதில் 2 ஸ்பூன் இது போடணும் போதும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் அடி பிடிக்காம நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம நல்லா கிண்டணும். அப்போ அடி பிடிக்காம கிண்டிக்கணும்னா இப்போ வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூனு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு 2 ஸ்பூன் எடுத்து இருக்குது அப்படி போடலாம். பார்த்துக்கோ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூனு இல்லை மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்குது. தனியாத்தூள் 3 கரண்டி போட்டிருக்குது. தனியாத்தூள் 3 கரண்டி தனி தனியாத்தூள் இது தனி மிளகாத்தூள் தனி தனியாத்தூள் மஞ்சத்தூள். ஏன்னா நாங்கள் வந்து மசாலாவில் வந்து சீரகம் மிளகு சோம்பு கசகசா போட்டதுனால மசாலாத்தூளையும் போட்டுருவோம். இதோட இதோட மசாலாத்தூளையும் மசாலாத்தூள் பாருங்கள் அரைச்சி அம்மியில் அரைச்ச மசாலாத்தூள். ஆனால் மிக்சிலெலாம் இவ்வளோ அழகாக அரைக்க முடியாது. அம்மியில் அரைச்சி நல்லா அம்மியில் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வைக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடும். அது போட்டுட்டு இப்போ வந்து மசாலாத்தூள் வாசம் போட வைக்கும் தயிர் அதில் தூக்கி ஊற்றிடணும். 1 கப் தயிர் பாருங்க 1 கப் தயிர் ஃபுல்லாக ஊற்றிடணும். ஊற்றி அதை நல்லா கிண்டணும். கிண்டிட்டு இதுலேயே வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் கடலப்பருப்பு அந்த கடலப்பருப்பையும்
கடலைப்பருப்பையும் நம்ம வந்து இதில் போட்டோம். கடலைப்பருப்பு ஊறின கடலைப்பருப்பு அதை வந்து ஃபுல்லாக போட்டணும். 100 கிராம் கடலைப்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா நீங்கள் போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். ஆனால் போட்டி வேகும் போதெல்லாம் போடக்கூடாது, குழம்புல தான் போடணும். இப்போ போட்டோம்னா இப்போ போட்டி எடுத்து இதில் ஊற்றிடணும். அந்த தண்ணியோட அடியில் அப்படியே தேய்ச்சா தான் அடியில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் போகும். அந்த அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். போட்டியை வந்து கரண்டி எடுத்துட்டு நல்லா கிண்டணும். தண்ணியே ஊற்றல, போட்டி வந்த தண்ணி தான். இதில் வந்து உப்பு போட்டு உப்பு 2 ஸ்பூன் உப்பு போடணும். இப்போ 2 கல் உப்பு போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 கண்டி போதும், பத்தலைன்னா அப்புறமா நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னு சொன்னால் கடைசியில் தேங்காய் ஊற்றி உங்களுக்கு கத்திரிக்காய் போட்டு இறக்கிடலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வேகுது. இதுக்கு பின்னாடி கத்திரிக்காய் வெந்ததுக்கு பின்னாடி அந்த தேங்காயை ஊற்றிட்டு இப்போ கத்திரிக்காய் வேகட்டும். அப்புறமா தேங்காய் கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க போட்டி குழம்பு. ஆனால் போட்டி அலசு தான் லேட் ஆகும். பார்த்து சொன்னால் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்துருச்சு, கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் அரைமுடி அரைச்சது அதில் நல்லா ஊற்றிட்டு வெத்தம் போட்டணும். கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஊற்றி விட்டு இனிமேல் எண்ணெய் விட்டு இறக்கிற வேண்டியது. உங்களுக்கு கொத்தமல்லி பற்றினா தூவி கடைசியில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் கிண்டி விடு. போட்டி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ லைட்டாக மூடி வச்சுட்டு கொஞ்சம் நெஞ்சுட்டு அந்த தேங்காய் வந்து ஒரு அந்த பச்சை வசம் போகிற வரைக்கும் தான், 1 நிமிஷம் செஞ்சு நம்ம வந்து இறக்கிடலாம். மூடியை போட்டு மூடிட்டு கொஞ்சம் சுருக்கி வச்சிட்டோம்னா அந்த தேங்காய் ரொம்ப கொதிக்காமல் ஒரு அளவாக இருக்கும். என்னாச்சு? ஆமாம், எண்ணெய் விட்டுட்ட பிறகு நம்ம இறக்கிடலாம். வேலை முடிஞ்சிருச்சுங்க. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சுவையான போட்டி குழம்பு. பட்டி ஸ்பெஷலு இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி போட்டி குழம்பு செய்து சாப்பிடுங்க. கொத்தமல்லி புதினா தூவி இறக்கிறணுங்க, அவ்வளோதான் போட்டி குழம்பு. பாருங்க நல்லா டேஸ்ட்டாக போ வெந்துருச்சு. குழம்பு அள்ளி ஊற்றி வச்சோம்னா நம்ம வந்து கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள் நல்லா நம்ம சேர்மானம் மட்டும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன போடுறது வைக்கிறதுண்டு கரெக்டாக இருக்கணுங்க. பாருங்க போட்டி குழம்பு கடலைப்பருப்பு போட்டு போட்டி குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கடலைப்பருப்பு அப்படியே உடையாமல் இருக்குது பாருங்கள், அது மாதிரியே இருக்கணும். நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.